ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், ஏவிஎம் ராஜன் நடித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய 10 படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1963 வெளிவந்த நானும் ஒரு பெண், 1964 வெளிவந்த பச்சை விளக்கு, 1968 வெளிவந்த கலாட்டா கல்யாணம், தில்லானா மோகனாம்பாள், அடுத்து 1970 வெளிவந்த எங்கள் தங்கம், அடுத்து 1972 அகத்தியர் தெய்வம், அடுத்து 1978 தாய் மீது சத்தியம், அடுத்து 1980 பில்லா, அடுத்து 1981 தீ. இந்த 10 படங்களும் ஏவிஎம் ராஜன் நடித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இவற்றில் எந்த படமும் ஏவிஎம் ராஜன் கதாநாயகனாக நடித்த படங்களாக அமையவில்லை. மற்ற கதாநாயகர்களோடு நடித்த படங்கள்தான் 100 நாட்கள் ஓடியிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் பச்சை விளக்கு, கலாட்டா கல்யாணம், தில்லானா மோகனாம்பாள் ஆகிய 3 படங்கள் சிவாஜியுடன் நடித்த படங்களாகும். அடுத்து தாய் மீது சத்தியம், பில்லா, தீ ஆகிய 3 படங்கள் ரஜினியுடன் நடித்த படங்களாகும். அடுத்து எங்கள் தங்கம் எம்ஜிஆருடன் நடித்த படமாகும். சரி வர்ஸ், இந்த கண்டன் தொடர்ந்து முடிகிறது. அடுத்து நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.